subscribe without doing seeing this channel. Owner body barbell being harm yielding. Subscribe செய்யாமல் பார்ப்பது இந்த சேனலின் உரிமையாளரின் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கிளிக் சப்ஸ்கிரைப், சப்போர்ட் திஸ் சேனல். உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்கள் சேனலுக்கு தரவும். நன்றி. தேங்க் யூ. வேளாங்கண்ணி தானே போயிட்டு இருக்க? வேளாங்கண்ணி போ, நான் நீ போயிட்டு ரிட்டன் வா, நான் வேளாங்கண்ணி போய்க்கிறேன். பாரு, நீ எப்பனே ஆட்டோவுக்கு மாறின? பஸ்லன்னு ஓட்டிட்டு இருந்த சொல்கிறது இல்லை, ஆட்டோ ஓட்டுறேன்னு. சரி பாரு, நல்லா போண்டாடி பிள்ளைங்களை பார்த்து சம்பாரிச்சு போடு. அங்கே ஓ, ஓ ஆளு தான், ஓ அண்ணன் தானா? அண்ணனா தம்பியாயா? ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்எம்டி கேமிங் வெர்ஷன் 2. பனோனிக் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்மளுடைய டீம் கேபிஎஸ்சி கண்ணூர் அஃபீஷியல் பண்ணியிருக்கக்கூடிய டிஎன் டிராஃபிக் மோட் வீடியோ வெர்ஷன் 1, ஓகேங்களா? பஸ் சிமுலேட்டர் இருந்துச்சா வெர்ஷன் 4.0.4 வந்து வந்திருக்கு. ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தென் வந்து இந்த டிராஃபிக் மோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் பெல்லில் வந்து அதை பக்கத்தில் இருக்கும், அதை ஆன் பண்ணியிருக்கீங்களா, செலக்ட் ஆல் கொடுத்து வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு, ஸோ 3 days பக்கமாச்சு. ஏன்னா வந்து கண்டினியூஸாக வந்து ETS2 கண்டென்ட் போட்டிருந்தோம். ஸோ அதனால வந்து அதை கொஞ்சம் அதுவே வந்து ஒர்க்கில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 days நம்மளுக்கும் ஒர்க்கும் வந்துச்சு. அதையுமே வந்து நம்ம பண்ணுறதுனால வந்து அந்த ஒர்க்கு இருந்ததுனால நம்ம பண்ண முடியல. காலேஜ் போயிட்டு கொஞ்சம் எக்ஸாம்லாம் இருந்ததுனால முடிச்சாச்சு. இன்னையோட ஃப்ரீ தான். ஸோ முடிஞ்சிச்சு, இனிமேல் கண்டினியூஸாக வந்து நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்துடலாம். சரிங்களா, அதனால தான் வந்து இந்த 3 days வீடியோ போட முடியல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ETS2 கண்டென்ட் போட்டிருந்தோம். போட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்குது. அதையுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம கேம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஷேர் மோட்ஸில் டவுன்லோட் பண்ணுறது வந்து ஈஸி தான். ஸோ அதனால் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து நான் காட்டுறேன். இப்போது டவுன்லோட்ஸ் ஆப்ஷனில் பாருங்கள், நான் வந்து இங்கே பாருங்கள் வச்சுருக்கேன். டிஎன் டிராஃபிக் மோட்னு இருக்குது பார்த்தீங்களா, கேபிசி கண்ணூர் அஃபீஷியல். இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஓபிபி. ஸோ வந்து 151 MB. ஸோ ஏபிகே பாருங்கள் 336 MB. ஸோ வந்து இது ரெண்டுமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுக்கல அவங்க, அதனால் வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஏபிகே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி இசட்ஹெச்ஓஆர் கேட்கும், ஏன்னா கம்ப்ரஸ் பண்ணதுனால. ஸோ இசட்ஹெச்ஓஆர் கொடுத்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி கொடுங்க. இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ இசட்ஹெச்ஓஆரில் பெர்மிஷன் கொடுக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் போய் இசட்ஹெச்ஓஆருக்கு அனௌன் சோர்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆப்புன்னு ஒரு செட்டிங்ஸ் பேஜ் போகும். அதில் வந்து இன்ஸ்டால் கொடுத்து இசட்ஹெச்ஓஆரை எனபிள் பண்ணி வச்சுட்டா தான் இது இன்ஸ்டால் பண்ண முடியும். அதை பண்ணி வச்சுருங்க. இதை இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓபிபிக்கு வாங்க. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். டிராஃபிக் ஓபிபியை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி. ஸோ இசட்ஹெச்ஓஆர்னு வரும். ஸோ இந்த ஓபிபி கொடுத்துருக்காங்களா, இது உள்ளே போயிட்டு இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க. காப்பி கொடுத்துட்டு மேலே டேஷ்போர்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிவைஸ் ஸ்டோரேஜ்னு வரும். அதுக்குள்ளே போயிட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது என்னமோ தெரில, இது ஸ்டெக் ஆகுது எல்லா மொபைலுக்குமா இல்லை என் மொபைலான்னு தெரில. இப்போ ஓபிபிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து கேம் இன்ஸ்டால் பண்ணால் தானே வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளோட்ருன்னு ஒன்று இருக்கும். கேம் இன்ஸ்டால் பண்ண பிறகு நான் சொல்கிறேன், கேம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓபிபி போடும்போது என்ன பண்ணுன்னா, இந்த ஓபிபிக்குள்ளே காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட்டு பண்ணிடுங்க. சரிங்களா, இந்த ஓபிபிக்குள்ளே இந்த இதை பேஸ்ட்டு பண்ண பிறகு மேலே இந்த ஃப்ளோட்ருன்னு ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள், ஆரோ போட்டு காமிச்சிருக்கலாம், அதை கிளிக் பண்ணி நான் டைப் பண்ணுறதை அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் போடுறேன் வேணா, காம் டாட் மேலியோ பஸ் சிமுலேட்டர் ஐடி அப்படி சொல்லி போடுங்க. பஸ் சிமுலேட்டர் ஐடி அப்படின்னு சொல்லி போட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். பாருங்கள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து நான் ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து இடையில டாட் வைக்கல, ஏன்னா வந்து ஆல்ரெடி ரீப்ளேஸ்டு ஃபைலில் விழுந்துச்சுன்னா அப்புறம் கேம் வந்து ஒர்க் ஆகாது. இது இப்போ அப்புறம் ஓபிபி போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால் ரிஸ்க்கு, அதனால் வந்து நான் இங்கே டாட் வைக்காமல் வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓபிபி கிரியேட் பண்ணும்போது இந்த நேமில் வந்து கிரியேட் பண்ணுங்கள், காம் டாட் மேலியோ டாட் பசிமுலேட்டர் ஐடி. கேம் கிரியேட் பண்ண பிறகு, அதாவது இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளோட்ரு வந்துடும். எப்படி, இந்த ஐக்கான் போட்டிருக்கோம், அதாவது உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னட்ட பாருங்கள், பஸ் சிமுலேட்டர் அந்த நிஷியாவோட கேம் லோகோ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளோட் ரெடியான பிறகு நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க ஓபிபியை
இப்போது லைக் இதுதான் ஓபிபி அப்படின்னா இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கட்டு கொடுத்து இதுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட்டு பண்ணிடுங்க, ஓபிபி வந்துடும். தட்ஸ் ஆல். இப்படி தான் வந்து ஓபிபி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ இந்த ஃப்ளோட்டர் வந்து தேவையில்லாத ஃப்ளோட்டர் வந்து நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்படி தான் ஓபிபி இன்ஸ்டால் பண்ணணும், கேம் வந்து இந்த டிராஃபிக் மோட் போடணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் போயிட்டு உங்களோட கேம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கேம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண பிறகு வந்து இந்த மாதிரி வருது. ஸோ வந்து ஏபிக்கும் சரி ஓபிபியும் சரி சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில ஏபிக்கேயில் ஓபிபியில் டிராஃபிக் மோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் வராது, சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் கரெக்டாக வருது, எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ எந்த பிரச்சனையும் இருக்கும்னு பார்த்தேன், எந்த பிரச்சனையுமே கிடையாது, சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் ஆகுது. நம்ம கேம் ஃபஸ்ட் லாகின் பண்ணோம்னே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஎல்ஏசிடி ஸோ நம்ம லிவரி வச்சுருக்கோம். இப்போ கேரேஜில் ஓபிபி டிராஃபிக் சிஸ்டம் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, பஸ்ஸீடோட ஜெட் பஸ் இருக்குது பாருங்கள், இப்போ நம்ம நிற்கிது பாருங்கள் இந்த பஸ்ஸு, இதோட கிளாஸ் ஸ்டேட்டஸை பாருங்கள். ரியலிஸ்டிக்காக ஒரு கண்ணாடி பார்த்தீங்க, பஸ்ஸோட கண்ணாடி பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஷேடிங் உங்களுக்கு தெரியுதா? ஸோ ரியலிஸ்டிக்கான கண்ணாடி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக லைட்டு கொடுத்துருக்காங்க. முன்ன விட கொஞ்சம் முன்னாடி வந்து லைட் இங்கேயும் இங்கேயும் வரும் டிஸ்கோ லைட்டு, இப்போ சென்டரில் மட்டும் இந்த டிஸ்கோ லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியுமே நல்லா சூப்பராக லைட்டு கொடுத்துருக்காங்க, வேற லெவலில் இருக்கு. நைட் டைமில் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம மார்னிங் டைமில் என்னென்ன பஸ் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம நைட் டைம் ஒரு டைம் வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது வண்டி பார்க்குறப்பயே, அல்டிமேட்டாக இருக்குது நம்மளுடைய ஜெட் பஸ். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைட்டு எல்இடி லைட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, கேப்பலா லைட்டு. ஸோ அதே மாதிரி ஹெட்லைட்டு கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி பேக் சைடும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு வண்டி பார்க்குறதுக்கு. ஜெட் பஸ் வந்து செம்ம அப்டேட்டு அப்கிரேடு. ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ரீ மோடை கொடுத்து ரீஸ்டார்ட் கொடுத்து நம்ம வந்து ஒரு ரைடை போட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோடிங் பேஜு பாருங்கள், டீம் கேபிசி கண்ணூர் அஃபீஷியல் டிஎன் டிராஃபிக் மோட் V1 வேறு லெவலில் இருக்குது பாருங்கங்க. இன்டர்ஃபேஸு சும்மா சூப்பராக தரமாக எடிட் பண்ணியிருக்காங்க, செம்மங்க சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ன்லாம் செக் பண்ணிடலாம். என் வாய்ஸ் நல்லா கிளியராக கேட்குதா? ஏன்னா வந்து அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்த சவுண்டை, நம்ம ரொம்ப வச்சா இதாகும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் ஹாரன் தெரியும் நினைக்கிறேன். முன்னாடி லைட்டாக போட்டுருவோங்க, வண்டி எப்படி சும்மா ஜோராக இருக்குது பாருங்கள். ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு ஹாரன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ செகண்ட் ஹாரன் யார் காரணம் தூக்கி இதில் செகண்டில் கொடுத்துட்டாங்க, நல்லாயிருக்கு சூப்பராக சிம்பிளாக. அந்த செகண்டு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் அந்த இது கொடுக்கணும் அப்படிங்கும்போது கொடுக்க முடிஞ்சிருக்கு, செம்மையாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் காரன் பார்க்கலாம். ஸோ என்ன ஹாரன்னே தெரியல, பட் சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது நம்ம கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம இடிஎஸ் டூலெலாம் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து இது யாருமே வந்து பார்த்திங்கன்னா இது இதாக பெருசாக வந்து இந்த ஹாரன் அடிக்க மாட்டாங்க தேர்ட் காரன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா லேசர் லைட் வேற லெவலில் இருக்குது பாருங்கங்க, ஜெட்பஸ்க்குள்ளே செம்மையாக இருக்குது. அது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, உள்ளே இங்கே உள்ளேருந்து தெரியுதா என்னன்னு தெரியல, இங்கிட்டு தெரியல. ஸோ பேக் சைட்லேருந்து பார்த்தா தெரியும், சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்மையாக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ க்ரியேட்டிவ் ஐடியாஸ் எல்லாம் வேறு லெவல் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கிங்கை போட்டுருவோம், நம்மளுடைய பார்க்கிங். இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ பாருங்கள் எல்லாமே வந்து இதுலேருந்து கனெக்டடாக லைட் தெரியுது, நல்லா இருக்குது. ஸோ செட்டாக கொடுத்துருவாங்க ஸ்டியரிங்கு, அப்புறம் வீல் பேடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா இருக்கிறது. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெட்டு எல்லோ மார்க்காட்டில் லைட்டு கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, மாஸ் காட்டுறாங்க. ஸோ கேபிசி கண்ணூர் எஃபிசியல் உள்ள டேஷ் போர்டை பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இன்டீரியரு உள்ள டெக்ஸ்டரிங்கு உள்ள அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜெட் பஸ்ஸோட அப்கிரேட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. டெக்ஸ்டரிங்லேருந்து எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ அதேமாதிரி உள்ளே பார்க்கலாம். ஸோ லைட்டு வந்து போட்டாச்சு, ஸோ ஹெட்லைட்டு. ஸோ நம்ம வந்து உள்ளே பார்க்கலாம், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைலேண்ட் ஸ்டியரிங்கு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இருக்குங்க ஸ்டியரிங்கு. ஸ்டியரிங்னா இப்படி தாங்க இருக்கணும், சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாலை, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேஷ்போர்டு. ஸோ கியரை வந்து பாருங்கள், ரியலிஸ்டிக்காக கியர் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ அதுதாங்க ஹைப்பாகவே இருக்குது, செம்மையாக இருக்குது. சரி, தென் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு எல்லோ கலர் கம்பி பிடிச்சிக்கிறதுக்கு அங்கே டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க.
அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ வந்து டோட்டலாக வந்து பாடி இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதோட வந்து கட் பண்ணியிருப்போம். ஸோ வந்து அந்த ஃபுல்லாக இன்டீரியர் டிசைனிங்கே மாற்றிட்டாங்க. அந்த இதெல்லாம் கட் பண்ணி அந்த டேஷ்போர்டை அமுத்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக மாற்றிட்டாங்க. அந்த அதோட கண்ணாடி ஷேடர்ஸ் தான் அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ தினைக்கும் மழை வரும்போது பார்க்கணுமே, பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்டேட் எப்படி பயங்கரமாக இருக்கும். ஸோ அதேமாதிரி கொஞ்சம் டேஷ்போர்டில் அந்த டெக்ஸ்சரிங் மட்டும் கொஞ்சம் கிளியராக வச்சுருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். நம்பர்ஸ் வந்து தெரியல, பட் பரவாயில்ல, அது இது வரைக்கும் கொடுத்ததே பெரிய விஷயம். தென் ஃபைனலிஸ்டாக வந்து பார்க்கும்போது உள்ளே வந்து எல்லாமே நல்லா பக்காவாக பார்த்துட்டோம். நம்ம ஜெட் பஸ் வந்து எப்படி அப்கிரேடில் இருக்குது அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் சவுண்டை பாருங்கள், பாருங்கள் லைலாண்ட் இன்ஜின் சவுண்டு செம்மையாக இருக்குது. அத்தனைக்கும் வண்டி மாடிஃபை பண்ண தான் ஃபுல்லாக டோட்டலாக கலர் லைட்ஸுங்க, ஒன்று விடாமல் வண்டி அவ்வளோக்கு அழகாக வந்து ஜோடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, சூப்பர் அல்டிமேட்டுங்க, வேறு லெவலில் இருக்குது வண்டி இப்படி ஜிக்கு ஜிக்குன்னு போகுது. ஸோ நைட் டைமில் ட்ரைவ் பண்ணால் சூப்பராக இருக்கும் நம்மளுடைய கேபிசி கண்ணூர் அஃபிஷியல் டிராஃபிக் மோடில். இருங்க நம்மளுக்கு பிறந்தவங்க வராங்க, ஆனால் இருந்தேன் என்ன அவ்வளோ அவசரமான உனக்கு லாரிக்காரன்னு தான் ஓவராக கோவப்படுறாப்பில். இப்போ நம்ம பிஎல் என்ன யாருன்னு காட்ட வேண்டியது வரும் பார்த்துங்க. ஓகே ஃபைன். தென் ஃபைனலிஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு மோடு போடலை, அதனால தான் வண்டி இப்படி ஆமாம் மாதிரி ஊர்ந்து போகுது. பட் பிஎல்இ சிட்டினா சும்மாவா ஸ்பீடு மோடு போடாமலே அனத்தானதான் அழுத்திட்டு போவோம் நாங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு வண்டி வருது, அதுக்கு முன்னாடி நம்ம எஃப்பிஎஸ் கவுண்டர் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னமோ தெரியல, கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது வந்து டெக்ஸ்டரிங்கு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஐயோ அவ்வளோதாங்க வண்டி காலி, ஃப்ரெண்ட்டுக்கு முடிஞ்சிச்சு. ஐயோ இவன் வேறங்கிட்ட வந்து நெளிச்சு விட்டானே, ஏன்டா இப்படி அவசரப்படுறீங்க, நானே வண்டி இப்போ தான் புது வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கு இடிச்சு விட்டாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு வண்டி, நெளிச்சு விட்டாங்க. டயர்லாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியான டயர் தாங்க போட்டு கொடுத்துருங்க, டயரு பின்னாடி ஸ்டெப்னிங் எல்லாமே பயங்கரமாக போட்டு கொடுத்துருக்காங்க. தம்பி ஆர்என் ஃபைனில் ஒருத்தர் வர்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎம் விஜே பஸ்ஸு போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுடைய ப்ளூ கலர் ஏசி டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு வருது, டிஎன் லாரி போகுது. நீங்கள் எல்லாமே பார்த்துருக்கீங்க, ஸ்கூல் வேன் போகுது. இங்கே ஒரு பஸ் வந்து கோபிகான் சொல்லிட்டு ஏதோ ஒரு பஸ்ஸு போகுதுங்க. ஏய் நம்ம வண்டி வருதுடா மடைக்கு போடும். அண்ணா எப்படினா இருக்க, நம்ம கம்பெனி தானே நீயும் அங்கே பாருங்கள், நம்ம கம்பெனி தான் ஒரு தலைவர் அப்படியே இருக்கு பாருங்கள் வண்டி. ஸோ நம்மளோட கம்பெனி தான் ரெண்டு வண்டி விட்ருக்கோம், ரெண்டா நிறைய வண்டி இருக்குது நம்ம கம்பெனியில் உள்ள வண்டி ஓடிட்டுருக்குது. ஸோ நம்ம வண்டி தலைவர் தான் வந்துருக்குறாப்பில். சரி நீ போய் கலெக்ஷனை பாருண்ணே, நான் வந்து கலெக்ஷனை பார்த்துக்கிறேன் அப்புறம். நீ போய்ட்டு வேளாங்கண்ணி தானே போய்ட்டுருக்க, வேளாங்கண்ணி போ, நான் நீ போய்ட்டு ரிட்டன் வா, நான் வேளாங்கண்ணி போய்க்கிறேன். சரி பாரு. ஓகே நம்ம தலைவரை அமுச்சு விட்டாச்சு. அங்கே ஒரு நம்ம டிஎன் ப்ரைவேட் பஸ் தெரிஞ்சவர் நிற்கிறாப்பில், அவர்கிட்ட போய் ஒருத்தன சப்போர்ட் வந்து ஒரு லாரிக்காரன் ஆகாது. ஸோ கீழே குட்டியாக ஒரு ஒன் எக்ஸ் இவர் தான் வந்தார். ஏ இங்கே பாருங்கள் ஒரு லாரி நிற்கிது, பக்கெட் லாரி நிற்கிது பாருங்கள், பக்கெட் டிப்பர் லாரின்னு கூட சொல்லுவாங்க, பக்கெட் லாரின்னு சொல்லுவாங்க. மண்ணள்ளி போட்டு போகும்ல அந்த லாரி அங்கே நிற்கிது, பார்த்துருப்பீங்க. தென் வேறு ப்ளேஸில் வச்சோம் அப்படின்னா வந்து டிராஃபிக் எவ்வளோ வருது, என்னென்னலாம் பஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ டான்ஸை பார்த்துருவோம், டான்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அங்கே ஏதோ ஒரு வண்டி வர மாற்றிருக்கு பாருங்க, அந்த லாரிக்காரன் நெச்சிக்கிட்டே இருக்கு. அங்கே பாருங்கள் அங்கே ஒரு லாரி இருக்குது பாருங்கள், இந்தியன் பெட்ரோல் பங்க் லாரி. ஸோ ஐயோ சாரிண்ணே, இங்கே ஒரு வண்டி வருதுங்க, ஆம்புலன்ஸ் ஆட்டம், இது ஃபோர்ஸ் ட்ராவலரு. அங்கே ஒரு பஸ்ஸு வருது, என்னன்னு தெரில, ஒரு நல்ல பஸ்ஸாக இருக்குது, ப்ரைவேட் பஸ் மாதிரி இது இருக்குது, அது என்ன பஸ்ன்னு பார்த்துருவோம். ஸோ அந்த மாதிரி டிஎன் டிராஃபிக்கு பயங்கரமாக அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்கோ. ஸோ கேபிஎன் பஸ்ஸுங்க வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள் ஒரு மஞ்சள் கோழி நிற்கிது, மஞ்சள் கலர் ஆட்டோ. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மஞ்சள் கோழி, வேறு லெவலில். ஸோ அல்டிமேட்டாக இருக்குது டிராஃபிக் மோடு. ஸோ பயங்கரமான டிராஃபிக் மோடு, இதுதான் டிராஃபிக் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க, எல்லா பஸ்ஸுமே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக எல்லா பஸ்ஸையும் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் நேஷ்னல் பர்மிட் கரும்பு வண்டின்னு நினைக்கிறேன், நீங்களும் அப்படி தானே நினச்சிங்க. ஸோ ஓகே ஓகே எல்லாமே நன்மைக்கே. ஸோ பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம் வண்டி எப்படி குறுக்க போடும் முடிஞ்சால் போய்க்கலாம். யார்ரா நீ பிஎல்ஏ கிட்டேவா? ஸோ ஓகே வண்டி நிப்பாட்டியாச்சு, என்ன ரொம்ப பண்ணுற நீ என்ன? ஆ ஆ என்ன ரொம்ப பண்ணுற, கலெக்ஷனை போடுறதுக்கா? சரி ஓகே நீ நம்ம பண்ணிட்டு போ. பாருங்கள் நம்ம கோபிகா பஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், அங்கே நம்ம கம்பெனி வண்டி தான் வருது பிஎல்ஏ, அதனால் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பின்னாடி ஏதோ ஒரு வண்டி வருதே, பார்த்தீங்கன்னா என்எம்எஸ் வருது, பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்எம்எஸ் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா எம்எஸ்டின் போயிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது எல்லா வண்டியுமே. இங்கே ஏதோ கலர் கலராக வருது. ஸோ இது நம்மளுடைய பார்த்த வண்டி தான், இங்கே பாருங்கள் நான் சொன்ன பக்கெட் வண்டி லாரி. ஸோ ஏஎம்பிஜே வண்டி வருது,
எம்எஸ்டின்னு இங்கிட்டு வராது போல். சரி பார்ப்போம் என்னன்னு சொல்லி. இந்த பாருங்கள் கேபிஎன் பஸ் போகுது, எல்லாம் அதே வண்டி வர மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் சேலம், பாலக்காடு, கோயம்புத்தூர். ஸோ வந்து நீங்கள் கேரளா போகிற ஆளுங்களாக இருந்தீங்க அப்படின்னா வந்து வண்டி வந்து போகும். ஸோ வந்து எங்கே அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது, அட் டைத்தில் நோட்டிஃபிகேஷனும் வருது, கிளிக்கும் ஆகுது. அங்கே பாருங்க பஸ்ஸெல்லாம் வருது, நான் சொன்ன பஸ்ஸு. ஸோ வந்து நீங்கள் சேலமும் போய்க்கலாம், பாலக்காடு போய்க்கலாம், கோயம்புத்தூர் போய்க்கலாம். ஸோ வந்து பாலக்காடு கேரளா ரூட் தானே, நல்லா அப்படி போட்டிருக்காங்க. ஸோ வந்து இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம், இதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் நல்லாயிருக்கும் தம்ப்நெயிலுக்கு, சூப்பராக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்க கொடுத்துருக்கணுமா. இந்த பாருங்கள் ஆட்டோ ஒருத்தர், ஆட்டோக்காரர் வர்றார் அங்கே பாருங்கள். ஆனால் மலை பிரதேசம் அல்டிமேட்டுங்க, இதெல்லாம் சொல்லவே முடியாது. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் ரெண்டு ப்ரைவேட் பஸ் கொஞ்சம் கிட்டக்கு வாங்கினாச்சு, ஃபோட்டோ எடுக்கிறது வசதியாக இருக்கும். ஓகே பரவாயில்லப்பா, இந்த ஃபோட்டோ வந்து நான் நினச்சி பார்க்கவே இல்லை, அருமையாக வந்துடுச்சு. இதுவும் ஓகே, இது வேண்டாம். ஓகே பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும், சூப்பராக இருக்குது டிராஃபிக் மோடு. ஒரு இடத்துல வந்து ரிவ்யூ போடலாம். ஸோ வந்து ஒவ்வொரு பிளேஸில் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காட்டிடணும். ஸோ பாருங்கள் ராபின் பஸ் போதுங்க, ஐயோ ராபின் பஸ், ஐயோ வண்டியை பிடிக்கணுங்க. ஐயோ இங்கே பாருங்கள் ராபின் பஸ் போகுது, இப்போ வந்த வண்டிங்க, ராபின் பஸ் போகுது, வண்டியை பிடிக்க முடியல. என்ன வரேன் உனக்கா, ஐயோ போயிட்டானே அங்கே, ராபின் அழுத்தி பிடிச்சிட்டான் போலையே. ஆப்போசிட்டான் வந்து பிடிக்கின்ற தலைவா மன்னிச்சிரு தலை. மஞ்சள் குழியன்னா வணக்கம், புழுதியை கிளப்பிட்டு நாங்கள் வருவோம்ல அண்ணா, கொஞ்சம் வெயிட் பண்ணேன், சாரிண்ணா சாரிண்ணா. பெட்ரோல், ஐயோயோ உன்னால் நான் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டேனே. ஐயோயோ ராபின் பஸ் போயிடுச்சு, ஐயோ எம்எஸ்டின்னு போயிடுச்சே. சரி கொஞ்சம் இங்கே பாருங்கள் ராபின் பஸ் வருது. ஸோ இப்போ தான் போ, ஒரு கம்பெனிக்கு ஒரு கம்பெனி வந்து போச்சு. இங்கே இங்கே வண்டி இப்படி குறுக்க போடுவோம் ரெண்டு சைடும், எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் ராபின் பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம நிப்பாட்டி போட்டிருக்கோம், அடிச்சுட்டு ஹார்ன் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய ராபின் பஸ்ஸு. ஸோ வந்து வேறு லெவலில் கோயம்புத்தூர் பாலக்காடு ரூட் கொடுத்துட்டு விட்டுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது ராபின். அல்டிமேட் தலை நீ, சூப்பராக இருக்குது தலை. உன் ஃபோ பஸ்ஸு வண்டி மாசாக இருக்குது, உன் லிவரி தான் தலை வைக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். அங்கே பாருங்கள் எம்எஸ்டின்னு நினச்சேன், எம்எஸ்டின் தாங்க, எம்எஸ்டின் தாங்க, அதே தான் எம்எஸ்டினே தான். நம்ம தஞ்சாவூர் மயிலாடுதுறை வண்டி மீரா சொன்னேன்ல இந்த வண்டியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு, இதேமாரி காமிச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க இந்த டிராஃபிக் மோடு. ஸோ ஃபுல்லாக ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது இன்னும் நம்ம என்னென்னலாம் பார்க்கலையோ அதை வந்து நல்லா ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. தலை அண்ணன் நீ எப்பண்ணே ஆட்டோவுக்கு மாறின, பஸ்லண்ணே ஓட்டிகிட்ருந்த, சொல்கிறது இல்லை ஆட்டோ ஓட்டுறேன்னு. சரி பாரு நல்லா போண்டாடி பிள்ளைங்களை பார்த்து சம்பாரிச்சு போடு அங்கே. ஓ ஓ ஆளு தான், ஓ அண்ணன் தானா, அண்ணனா தம்பியையா, அவரும் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரா. சரி 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 பார்த்து பத்திரமா நிதானமாக போங்க, சூதானமாக சரிங்களா. பாருங்கள் வண்டியை நம்ம ஒரு ஆள் வண்டியை குறுக்க போட்டிருக்கனால எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே நம்ம அண்ணன் தாங்க அவர், சொந்தம் தெரிஞ்சவங்க தான். சரி நான் வண்டி எடுத்துறேன், வண்டி எடுத்துறேன், கத்தாதீங்க கத்தாதீங்க. என்னம்மா சொன்னேன், கோவப்படாத, வண்டி எடுத்துறேன், வண்டி எடுத்துறேன், வண்டி எடுத்துறேன், எடுத்துட்றேன், 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 கோவப்படாது. கோவப்பட்டால் நம்மள்கிட்ட வேலைக்கு ஆகும் மாத்தல, கோவப்படாது தலை, கோவப்படாது, இருத்தலை இருத்தலை. நான் வண்டி எடுத்துட்றேன் தலை, ஏன் அதில் அவசரப்படுறேன். வண்டியை நான் எடுத்து எங்கே கொண்டு போக போகிறேன், ஒரு ஓரமாக போட போகிறேன், அதுக்கு இதுக்கு நீ இப்படி பதறேன் இப்படி தான், நான் ஒரு ஓரமாக போட்டுட்டு இப்படி வண்டியை நிப்பாட்ட போகிறேன், அதுக்குள்ளாட்டியும் நீ இப்படி பதறலாமா. ஓகே நம்மள்கிட்டலாம் பருப்பு வேகாது தலை, அவள்தான் பாரு நாங்கள்லாம் அழகாக நிழலில் நிப்பாட்டிருக்கேன், வண்டி இப்படி ஒரு நாள் ஓரமாக போட முடியாது. இந்த பாரு அங்கே பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காங்க, நான் வண்டி எடுத்துகிட்டேன்டா போங்கடா. ஓ இடிச்சுக்கிட்டீங்க, ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாங்க. சரி பார்த்து பத்திரமா சூதானமாக கிளம்புங்க, இந்த டோ லாரியை வர சொல்கிறேன். சரி பாருங்கள். ஸோ ஓகேங்க, இந்த டிராஃபிக் மோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, டாடா பை, சி யூ பை.